வணக்கம் மக்களே, இன்னைக்கு தளபதி ரசிகர்களை கையிலேயே பிடிக்க முடியாது. ஏன்னா தளபதி 67 டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் தாங்க. இந்த படத்துக்கு லியோன்னு பேர் வச்சிருக்காங்க. தளபதி அண்ட் லோகேஷோட ஃபேன் சோசியல் மீடியாவை சும்மா திரைக்க விட்டுட்டு இருக்காங்க. ஜோ லோகி என்னையா பண்ணி வச்சிருக்க, நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுப்பா என்கிற மாதிரி விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிமிஷத்துல இருந்து தளபதி 67 மறந்துடுங்க. இனி லியோ. இந்த லியோங்கிற டைட்டில் சில பேர் புரியும், சில பேருக்கு புரியாது. அப்படி புரியாதவங்க என்னடா இது டைட்டில்னு யோசிப்பாங்க. ஆனா இந்த டைட்டில் மூலமா லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்ல வராருனா, இந்த படம் அண்ட் அதோட மியூசிக் ஹாலிவுட் லெவல்ல இருக்குன்னு சொல்ல வராரு. லியோக்கு தமிழ்ல என்னதாப்பா அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம ராசி பலன்ல வர்ற சிம்ம ராசியை தான் சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் சிங்கம்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பிளடி ஸ்வீட்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, பிளடி என்ன ரத்த கலரி, ஸ்வீட்னா அது உங்களுக்கே தெரியும். ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ராஸ்டா இதோட டயலாக் இருக்கு. அதே போலதான் இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலயும் தளபதி ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்காரு. அதாவது ஒரு ஃப்ரேம்ல கிளாஸா இருக்காரு, இன்னொரு ஃப்ரேம்ல மாசா இருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது படம் கிளாஸ் ஆகும் மாசாவும் இருக்குன்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. இந்த படம் எல்சியூக்கு வருமானம் கேட்கறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இது எல்சியூக்கு தான் வரும். காரணம் என்னன்னா, விக்ரமில் வர அதே பிளாக் ஸ்குவாட் தான் இதுலயும் மாஸ் போட்டு வராங்க. ப்ரோமோல வர கார் பாத்தீங்கன்னா ரோலெக்ஸுக்கு பின்னாடி இருக்கிற கார் போலவே இருக்கு. தென் தளபதி கையில் இருக்கிற கத்தியும் விக்ரம் விஜய் சேதுபதி முதுகுல இருக்கிற டாட்டோவும் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு. அது மட்டும் இல்ல, ப்ரோமோல கழுகு பாம்புன்னு எல்லாத்தையும் காட்டுறாங்க. இதுவே எல்சியூக்கான சின்ன சின்ன கிண்டு தான். அதை விட முக்கியமா பாத்தீங்கன்னா, அனிருத்தோட இசை செம மாசா அண்ட் கிளாஸா இருக்கு. சும்மா ஹாலிவுட் லெவல்ல சம்பவம் இருக்குன்றது மட்டும் கண்டிப்பா தெரியுது. அண்ட் விசுவல்ஸ் கண்டிப்பா பாராட்டி ஆகணும். மனோஜ் பரமம்சா இவர் பீஸ்டுக்கு அப்புறம் தளபதி கூட இணைகிறாரு. விசுவல்ஸ் எல்லாமே ஹாலிவுட் லெவல்ல இருக்கு. அதாவது பேன் இண்டியா மூவிக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. அண்ட் பேன் இண்டியான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. காரணம் என்னன்னா, டைட்டில் காலுக்கு கீழே தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடான்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரிலீஸ் டேட் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் 10/19 ரிலீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, லியோனு வர டைட்டில் கார்டு ரொம்பவே நல்லா இருக்கு. நிறைய பேர் அதை கொயின்னு நினைச்சிருப்பீங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.